ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜ்குமார். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வயது விகிதம், வயது கணக்கீடு அப்படிங்கிறதுல வந்துட்டு 9வது வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 8 செம் பார்த்துருக்கோம். 8 செம்லேயும் சின்ன சின்ன மாற்றத்தில் சில செம் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இதுவும் ஒரு மாடல் தான். ஸோ இதுவும் இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் வரிசையாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸாக விட்டுட்டு ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம சொல்கிற அத்தனை பாயிண்ட்ஸும் வந்துட்டு கரெக்டாக உங்களை வந்து ரிசீவ் ஆகும். ஒரு வீடியோவில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம், இன்னொரு வீடியோவில் ஒரு பாயிண்ட் சொல்லாமல் விட்டுருப்போம். ஸோ அதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் வரிசை எல்லா வீடியோஸுமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது மாதிரி நம்ம தமிழன் ராஜ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து ரிசீவ் ஆகும். நீங்களும் எதையும் மறக்காமல் வந்துட்டு கரெக்டாக எதையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து பார்த்து ஸோ நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம சிட்டப்பை சமுக்குள்ளே போகலாம். சச்சின் மற்றும் ராகுல் ரெண்டு பேர் இருக்காங்க. சச்சின் அப்படிங்கிற வந்துட்டு என்ன பண்ண, ராகுலை விட 8 வயது இளையவன். தெளிவாக பார்த்துக்கோங்க, சச்சின் ஒருத்தர் இருக்கான், ராகுல் ஒருத்தர் இருக்கான், சரிங்களா? ஸோ இதில் சச்சின் ராகுலை விட 8 வயது இளையவன். இப்போ சச்சின் அப்படிங்கிறது சின்ன பையன், ரைட்டா? 8 வயது கொஞ்சம் கம்மியாக இருக்கான். ஸோ ஒரு பாயிண்ட் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் சச்சின் மற்றும் ராகுலினுடைய வயது விகிதம் 7:9 அப்படிங்கிறது வயது விகிதம். ஓகேவா? இதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஏனில் சச்சினுடைய தற்போதைய வயது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின். ஸோ இந்த சம்முக்கு நீ ஒன்று தெளிவாக பாருங்கள். ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம மறுபடியும் சொல்லியிருக்கேன், இந்த வயது கணக்கீடுக்கும் சரி, நம்ம இதுக்கடுத்து பார்க்க போகிற டாப்பிக்கும் சரி, மேக்ஸிமம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்முலாஸை குறைக்க முடியுமோ அந்த மாதிரி குறைக்கிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயும் நம்ம இதுக்கு அடுத்து சொல்லியிருக்கேன். வீடியோஸ் வந்து நம்ம சிலபஸ் கவர் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஷார்ட்கட்டாக சொல்லுவோம். ஸோ ஃபார்முலாஸ்லாம் முழுக்க முழுக்க எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர்லாம் நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம சொல்லுவோம். அதனால் நம்ம சொல்ல போகிற வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தமிழ்நாடு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும் தான் நம்ம அடுத்தடுத்து போட வேண்டிய கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகும். பாருங்கள், 7:9 அப்படிங்கிறது இதுக்கான விகிதம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தற்போதைய வயது என்னவாக இருக்கும் சச்சினுக்கு, அதான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போது இந்த விகிதத்தில் வித்தியாசம் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 7 விகிதம், இங்கே வந்து 9 விகிதமாக இருக்குது. இந்த ரெண்டு கிடைப்பட்ட விகிதம் என்ன வித்தியாசம், 2 விகிதம் அப்படிங்கிறது வித்தியாசம். விகிதத்தில் 2 வித்தியாசமாக இருக்குது. இந்த 2 விகிதத்துக்கு வித்தியாசம் என்னென்னா 8 வயசு. ஓகேவா? 8 வயசு, 2 விகிதத்துக்கு 8 வயசுனா 1 விகிதத்துக்கு எவ்வளவா இருக்கும், 4ஆ தான் இருக்கும். 1 நாள் 4, 2 நாளாக 8. ஸோ 1 விகிதத்துக்கு 4 வயசுனா 7 விகிதத்துக்கு என்ன வயசு, 28 வயசு. 9 விகிதத்துக்கு என்ன வயசு, 36 வயசு. இந்த இடத்துல நமக்கு சச்சினுடைய வயசு கேட்டாலும் பரவாயில்லை, இல்லை ராகுலினுடைய வயசு கேட்டாலும் பரவாயில்ல. ஸோ ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே 1 விகிதம் அப்படிங்கிறது 4ஆ இருக்கும்போது கண்டிப்பாக 7 விகிதம் அப்படிங்கிறது 28ஆ தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சச்சினுடைய வயசு கொஸ்டின் கேட்டாங்களுக்கும் நமக்கு ஆன்சர் 28, ராகுலினுடைய வயசு கேட்டாங்களுக்கும் ஆன்சர் வந்து 36. ஓகேவா? ஸோ எந்த வயசு கேட்டாலும் அது மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாடலில் வர கொஸ்டின்ஸில் நமக்கு எந்த வித சந்தேகமும் இனிமேல் வரப்போகிறது கிடையாது. ஸோ வந்துச்சு அப்படின்னா, இது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே யோசிக்க வேண்டாம், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கரெக்டாக உங்களை வந்து ரிசீவ் ஆகும். அது மாதிரி நீங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணல அப்படின்னாலும் என்னோடய பர்சனல் காண்டாக்ட் நம்பர் இதுதான், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்துட்டு தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம். 8489637338. ஸோ இதுதான் வந்துட்டு பர்சனல் காண்டாக்ட் நம்பர். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களை வந்து ரிசீவ் ஆகும். இதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து இதுக்கடுத்து இந்த மாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இருக்க போகிற மாடலும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறுபடியும் சொல்கிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.